நாங்கள் இன்றைக்கி இங்கே இருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு. இயர்ஸ் ஏற்காடு வந்திருக்கோம். அங்கே ஒரு ஃபேவரட்டான பிளேஸுக்கு தான் போகிறோம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பிளேஸு எங்கன்னு கேட்டிங்கன்னா பீகோ பார்க். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ரிலாக்ஸாக ஒரு 1 hour இல்லைனா 2 hours யாரை பற்றி யோசிக்காமல் எதை பற்றி யோசிக்காமல் ப்ரெஷர் இல்லாமல் இயற்கையோடு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பீகோ பார்க் வரலாம். சின்னவங்களாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், ஃபேமிலியோடு வந்தாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி தரமாக என்ஜாய் பண்ணலாம். டிக்கெட் டீட்டெயில்ஸ், இங்கே ஒரு ஆளுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் மெம்பருக்கு 250 பே பண்ணணும். 250 பே பண்ணுறதுக்கு ஒர்த் இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேணாம். கண்டிப்பாக 250 பே பண்ணிங்கன்னா அதுக்கு மேலான ஒர்த் பிளேஸ் தான் இது. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுன்னு இதுதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸே சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் நான் பேச விரும்பலை. நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணணுங்கிறத பார்த்து நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தோல் நடைபயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ் நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே நிறையா பேர்ட்ஸ் இருக்குது. பேர்ட்ஸ் கூட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷூஸ் இருந்ததுன்னா ஒயிட் ஷூஸ் போட்டு போகாதீங்க. பிகாஸ் அங்கே சானிடைஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். சானிடைஸ் பண்ணுற அந்த வாட்டர் எல்லாம் கெமிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலராக தான் இருந்தது. ஸோ ஒயிட் ஷூஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நாசமாயிடும். உள்ளே என்டர் ஆயாச்சு மக்களே. அந்த சவுண்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ளே 2 கேட்ஸ் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் கேட் நாங்கள் என்டர் ஆனோம். உள்ளே போனோடனே கிளிகளோட சத்தமே சூப்பராக இருந்தது. உள்ளே போனோடனே கையில் ஒரு பிளேட் கொடுத்துட்டாங்க. அந்த பிளேட் ஃபுல்லாக ஆப்பிள்ஸு. அந்த ஆப்பிள் பார்த்தே கிளி நம்ம கையில் உட்கறோம், நம்ம தலையில் உட்கறோம், நம்ம கூட விளையாடும். அதை பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. ஐயோ சாரிப்பா. ஒண்ணுமே பண்ணாதுமா. புடிச்சாவே போதும். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ₹5 போகும்போது உங்கள் கையில் பிரேஸ்லெட்ஸ், கழுத்தில் செயின், உங்கள் தலையில் கிளிப் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணுறாங்க. பிகாஸ் அங்கே இருக்கிற கிளிங்கெல்லாம் அதை கடித்து ரிமூவ் பண்ணிடுது. வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கேன். Thank you.
அவன் கையில் வரும். ஏ வழி விடுங்கடா மணி. எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பான். நம்ம பேரே சுத்துவான். போடலாம் போக மாட்டான். டேய் ஒரு ரூமா கொடுமா கொடு. அவ்வளோ வந்து நின்றுவான். அம்மா ஐயோ ஒன்னா கை நீட்டுங்களே. எப்படி ஏ எல்லாம் ஒன்னா கை நீட்டுங்களா? ஏ எல்லாம் ஒன்னா கை நீட்டுங்களா? ஐயோ எல்லாமே கியூட்டா இருக்கு. ஏய் ஃப்ரெண்ட்லி பிரீட் போல ஆனந்த பலகுது படிக்க அந்த அளவு படிக்கிறது ஒண்ணு இல்ல. ஏ கைய மூடி பாருங்க எப்படி படிக்கிறது. ஏ மணி கைய மூடி பாரு எப்படி படிக்கிறது பாரு. ஏ ஆமா கைய மூடி பாரு. பேர்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்கவும் உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குடா. மூஞ்சே தெரியல. இங்கே இந்த இடம் ஃபுல்லாக வெரைட்டி ஆஃப் ரேபிட்ஸ் தான் வச்சுருக்காங்க. அது பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. தண்ணி போறதுக்கு எப்படி வச்சிருக்காங்க? அடுத்து அடுத்து அடுத்த வீடியோக்கு போயிடணும். மூஞ்ச பாரு நல்லா வரமாட்டேங்க. இதுதான் சோரிய கதின்னு இருக்கும். இதுதான் ஐட்டா போறக்கணுங்கிறது. போய்த்துல பா. இது இதெல்லாம் தான் காது பிடிச்சிருக்கு. நல்லா எடுக்கிறேன் அப்படிக்கிட்டா பாடி.
நுங்கி கட்டு ஓடிற மாதிரி இல்ல அது போன பத்தியா ரெண்டு சண்டை போட்டுக்குதுங்களா இதுக்கு ஃபுட் என்ன போடி உன்னை எனக்கு பிடிக்கல ஆமா பையன் ஃபுல் வீடியோ கவர் பண்ண முடியல. ஐ ஹோப் பார்த்த கொஞ்சம் கிளிப்ஸ்லேயும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும், இந்த பிளேஸும் பிடிச்சிருக்கும். நீங்கள் ஏற்காடு பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.